இந்த கிளாஸ்லப்பா எடுத்துக்காட்டு 16 பார்க்கலாமா 7.16 ஏங்கிற ஒரு அணியை கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் ஏ காண்க நம்ம என்ன பண்ணுவோம் R1 வழி விரிவுபடுத்தினா போதும் R1 வழி விரிவு R1 R2 R3 C1 C2 C3 எதன் வழி வேணாலும் விரிவுபடுத்தலாம் மதிப்பு சமமாக தான் இருக்கும் நம்ம R1 வழி விரிவுபடுத்துகிறோம் டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கொடுத்துருக்காங்க நான் என்ன போட்டிருக்கேன் டிட்டர்மினன்ட் ஏ போட்டிருக்கேன் அப்போ இந்த ஏங்கிறது அணி போட்டிருக்காங்க இல்லையா பாக்ஸ் மாதிரி நான் இங்கே எழுத போட்டுட்டேன் நேர்கோடு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே டிட்டர்மினன்ட்னு மாற்றிட்டேன் ஏவை டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதும்போது இந்த அணியையும் டிட்டர்மினன்ட்னு பார்த்துக்கிறோம் உள்ளக்கிறதெல்லாம் அதே தான் 0 sin α காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அதுக்கு மாதிரி இந்த கேப் கரெக்டாக விட்டுக்குங்க சைன் ஆல்ஃபா 0 sin β காஸ் ஆல்ஃபா -sin β 0 இதை எப்படி R1 வழி விரிவுபடுத்துறது அப்படின்னு பார்க்கலாமா இஸ் ஈக்குவல் டு நேராக ஈக்குவல் டு போட்டாச்சு மொதல் நம்பர் என்னது 0வா 0 × 0 இருக்கக்கூடிய ரோவையும் 0 இருக்கக்கூடிய காலத்தையும் கேன்சல் பண்ணால் மீதி 4 இருக்கும் பாரு 0 sin β -sin β 0 அதை வந்து இதுக்கு பேர் தான் சிட்டனிக்கோவை எடுத்து இங்கே எழுதியாச்சு அடுத்தது செகண்ட் டைம் எடுக்கும்போது நம்ம மைனஸ் கூக்கணும் இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ் அப்போ இங்கே என்ன இருக்குதோ இதுக்கு எதிர்குறி -sin α அப்போது அந்த சைன் ஆல்ஃபா இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் அடிச்சிட்டோம்னா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா 0 ஓகேவா அடுத்தது தேர்ட் டைம் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும் மைனஸில் இருந்தால் மைனஸு ப்ளஸ்ஸில் இருந்தால் ப்ளஸ் இப்போ இது ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் அடிச்சிட்டா என்ன வரும் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா -sin β ஓகே இது 0 × இதில் கூட என்ன வேல்யூ வந்தாலும் 0 டோட்டலாக 0 × எனிதிங் 0 டோட்டலாக 0 போட்டேன் -sin α இங்கே எழுதிக்கிட்டேன் இதை எப்படி பெருக்கிறது குறுக்கு பெருக்கல் தான் 0 sin α × 0 0 போட்டு காஸ் ஆல்ஃபா sin β 0 − காஸ் ஆல்ஃபா sin β ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இது எப்படி பெருக்கிறதுனா இதை பெருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் வருதா sin α sin β -sin α sin β மைனஸ் போட்டு இதை பெருக்கும்போது 0 வந்துடும் இப்போ இதில் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு 0 விட்டுறலாம் இதை உள்ளே பெருக்கும்போது இதுவும் 0 வருது அதையும் விட்டுரு மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ்ஸா sin α cos α sin β அடுத்து இதை பாருங்கள் இதை ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் வந்துடும் sin α cos α sin β பெருக்கல் வரனால நம்ம இடத்த மாற்றி கூட சொல்லிக்கலாம் sin α cos α sin β அப்போ இந்த டைமுக்கு இந்த டைம் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ வருது 0 இதுதான் R1 வழி விரிவுபடுத்துறதுக்கு மெத்தடு இதில் பாருங்கள் 0 எடுத்துக்கிட்டோம் 0 இருக்கக்கூடிய ரோ காலத்தை கேன்சல் பண்ணிவிட்டு அதனுடைய சிட்டனிக்காவை -sin α ரெண்டாம் டைம் எடுக்கும்போது மைனஸ் போட ஆப்போசிட் குறிப்பு கொடுக்கணும் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டு அதனுடைய ரோ காலத்தை கேன்சல் பண்ணி இங்கே எழுதியாச்சு ப்ளஸ் இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே எடுத்துக்கணும் மைனஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் ரெண்டாவது டைமுக்கு மட்டும் குறியை மாற்றிக்கணும் மூணாவது டைமுக்கு அப்படியே எழுதிட்டு அதற்குரிய ரோ காலத்தை கேன்சல் பண்ணி இங்கே எழுதிட்டு நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 0 இதுதான் எடுத்துக்காட்டு 16 ஆன்சர் ஓகே